சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மேக்னஸ் கால்ஸனுக்கும் பிரக்னன் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம் இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பெட் ரேப்பிட் அண்ட் பில்ட் செக்ஷனில் அதாவது ரேப்பிடில் சுற்று ஏழுலேருந்து இருந்து நடந்துருக்கு எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் இப்போ இந்த ஆட்டத்தை பார்க்கலாம் ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வித் ஒயிட் பீசஸ் கால்சன் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து இ ஃபோர் ஓபன் பண்ணுறாரு அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா இ ஃபைவாக இருக்குது ஸோ ரொம்ப ஃபேவரட்டான ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் விளையாடுறாரு ஸோ நைட் ஆஃப் த்ரீ நைட் சி சிக்ஸ் அதுக்கப்புறம் பிஷப் சி ஃபோர் பிஷப் டூ சி ஃபைவ் அதுக்கப்புறம் கேசல்ஸ் ஸோ நைட் ஆஃப் சிக்ஸ் டிபிக்கலான ஒரு இத்தாலியன் ஓப்பனிங் வந்து நம்ம பார்க்குறோம் பான் டு டி சிக்ஸ் பான் சி த்ரீ பான் ஏ சிக்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப காமனான ஸ்டெப் தான் எதுவும் புதுசாக நம்ம இங்கே பார்க்கல ஸோ பிஷப் ஏ செவன் அதுக்கப்புறம் நைட் பி டூ கேசல் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஹெச் த்ரீ ஹெச் சிக்ஸ் பான் டூ பி ஃபோர் நைட் இ செவன் இ இது வரைக்குமே தேரி தான் இது வரைக்குமே எல்லாருமே ஏற்கனவே விளையாடின ஒரு தேரி தான் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ ரூக்கி ஒன் அதுக்கப்புறம் நைட் டூ ஜி சிக்ஸ் அதுக்கப்புறம் பான் டு டி ஃபோர் ஆக்சுவலாக மேக்னஸ் வந்து இங்கே மெச்சூர்டாக வந்து பானை டி ஃபோருக்கு புஷ் பண்ணுறாரு இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கம் கம்ப்யூட்டரில் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டா ஸோ பான் டு டி ஃபோர் டேட்டா பேஸில் கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேமுக்கு மேலே வந்து டி ஃபோர் ஆடிருக்காங்க ஏன்னா டிப்பிக்கல் ரீமினிவிங்கான நைட் எஃப் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்தளவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்காது ஏன்னா சி சிக்ஸ் டி ஃபைவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால சென்டரை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனால பான் டு டி ஃபோர் வந்து விளையாடுறாரு இந்த லைன் ஸோ பான் டூ சி சிக்ஸ் அந்த அதாவது நைட் எஃப் ஒன் போயிட்டு நமக்கு சி சிக்ஸ் டிஃபைனு ஃபைவ்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி ப்ரக வந்து பார்த்திங்கன்னா சி சிக்ஸை டைரக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாரு ஸோ பிஷப் எஃப் ஒன் ஏன்னா டி ஃபைவ் வந்து வரும்போது பிஷப் மேலே டைம் கெயின் பண்ணும் அதனால் பிஷப் எஃப் ஒன் வந்து ப்ரொஃப்ளாக்டிகாக மூவ் பண்ணிடுறாரு அதே மாதிரி நம்மளோட பிளான் படி நம்ம மட்டும் நைட் எஃப்ஒன் வந்து இங்கே போக முடியாது ஏன்னா இந்த இடத்துல டி டிஃபை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும் பிளாக்குக்கு ஸோ அந்த காரணத்தினால பிஷப் எஃப் ஒன் ப்ரொஃப்ளாக்டிகாக மூவ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரூக் டூ இ எயிட் குயின் சி டூ அதுக்கப்புறம் பான் டு டி ஃபைவ் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலு பானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் வந்து நின்றுட்டு போட்டி போட்டுட்ருக்காங்க பட் இங்கே ஒரே ஒரு கேப்சர் மட்டும்தான் வந்து ஒயிட்டுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் மேக்னஸ்க்கு அந்த ஒரு கேப்ஷர் என்ன அப்படின்றது தான் அவர் கரெக்டாக ஆடுறாரு இ இடெக்ஸ் டி ஃபைவ் அதுக்கப்புறம் அவருக்கும் அதே மாதிரி தான் நிறையா ஆப்ஷன்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா குயினால் வெட்டலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் வெட்டலாம் ஸோ ஆப்வியஸ்லி குயினாவில் நம்ம வெட்ட மாட்டோம் இந்த இடத்துல ஸோ சப்போஸ் குயினால் நீங்கள் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பிஷப் டு சி ஃபோர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும் ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்ட் ப்ளஸ் ஃபைவ்ல பான் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் டெக்ஸ் டி ஃபோர் இஸ் த ஒன்லி மூவ் அதேமாதிரி நைட் டெக்ஸ் டி ஃபைவ் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் டெக்ஸ் இ ஃபைவ் அண்ட் தென் இந்த பான் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகிடும் அதனால் என்ன சொல்கிறது உங்களால் வந்து அந்த பானை ரெக்கவர் பண்ண முடியாது இப்போ கேமில் வந்து இடெக்ஸ் டி ஃபோர் அதுக்கப்புறம் ரூக்கை ட்ரேட் பண்ணுறாரு ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் இ எயிட் அதுக்கப்புறம் பான் டூ சி ஃபோர் ஏன்னா இந்த நீங்கள் இந்த பானை வந்து வெட்டுறதுனால உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் எதுவும் இருக்கிற மாதிரி இருக்காது அட்லீஸ்ட் இந்த பானையாவது வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் பி டெக்ஸ் சி சிக்ஸ்னு விளையாட முடியும் அல்லது குயின் டெக்ஸ் சி சிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா பான் டூ சி ஃபோர் போட்டு ஜஸ்ட் அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா வீக் பானை வந்து சுட்டி காமிக்கிறாரு அது அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சி டெக்ஸ் டி ஃபை அதுக்கப்புறம் சி ஃபை இந்த இடத்துல சென்டர் ஆஃப் த போர்டில் ரெண்டு பான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பான் ஆக்கியிருக்காரு பட் அதை எப்படி டார்கெட் பண்ணி எடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நைட் இ ஃபோர் விளையாடிட்டு அன்டபுள் பண்ண பார்க்குறாரு ஸோ நைட் எக்ஸ் டி ஃபோர் ஆடி அந்த ஒரு பானை வெட்டிடுறாரு அடுத்து ஏ ஃபை ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி பான் டிராப் ஆச்சுன்னா சி பான் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும் அந்த காரணத்தில் அவர் இடப்படுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நைட் எக்ஸ் இ ஃபோர் நைடெக் சி ஃபோர்க்கு அப்புறம் டி டெக் சி ஃபோர் இப்போ அந்த பான்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்டாக்கர் தான் இருக்காங்க ஏன்னா நைட் இருந்தபோது ரெண்டு அட்டாக் இருந்தது அதில் தான் நைட்டு கேப்ச்சர் பண்ணிடுறாரு ஸோ நைட் டு பி ஃபைவ் போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு அவுட் போஸ்ட் மாதிரி உட்காந்துருக்காருங்க பிஷப் அட்டாக் பண்ண பிஷப் வந்து பி எயிட் போயிடுது ஸோ பி பி எயிட் போனதுக்கப்புறம் பிஷப் டு பி டூ இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய த்ரெட்டு கிரியேட் பண்ணியிருக்கிற அப்புறம் குயின் குவீன் டு இ ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அட்டாக் ப்ளஸ் செக் மை த்ரெட் ஸோ அதனால் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி அதை கவர் பண்ணிடுறாரு ஏ டெக்ஸ் பி ஃபோர் அதுக்கப்புறம் ஒரு கி ஒன் டார்கெட் பண்ணுறாரு பிஷப் எஃப் மூலிமா அதுக்கு பாதுகாப்பு கொடுத்த உடனே குயினை வந்து பி த்ரீக்கு மூவ் பண்ணுறாரு ஏன்னா தேவையில்லாத நம்ம எக்ஸ்ரேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குயின் பி த்ரீ டீ சாரி பி ஃபோர் பானை வந்து பாதுகாப்பு அட்டாக் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அதுக்கப்புறம் பிஷப் எஃப் ஃபோர் பிஷப் எஃப் ஃபோருக்கு அப்புறம் குயின் டெக்ஸ் பி ஃபோர் குயின் டெக்ஸ் பி ஃபோருக்கு அப்புறம் குயின் டு டி செவன் வந்து விளையாடுறாரு பிறகு கேம் வந்து ரஃப்லி ஈக்குவலாக தாங்க போய்ட்டுருக்கு எங்கேயுமே வந்து டாக்டிக்கல் எரரோ எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை இருபத்தி அஞ்சு மூவ் மேலே நம்ம பார்த்துட்டோம் ஸோ குயின் டி ஃபோர் போயிட்டு நம்ம வந்து செக்மேட் பண்ண பார்க்குறாரு ஸோ அதனால் குயின் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிடுறாரு ஸோ பிஷப் டி செவன் போயிடுறாங்க அதுக்கப்புறம் பிஷப் டூ பி ஃபைவ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஷப் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கேம்குள்ளே வருது சப்போஸ் இப்போ நம்ம வெட்டினோம் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அன்டபிள் ஆகிடும் அதுதான் கேம் நடக்குது பட் ஆனால் அவருக்கு ரூக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் வந்து கிடச்சிருக்கு ஸோ ரூக் ஏ டூ போய்ட்டு ஆக்டிவான ஒரு போஸ்ட் எடுத்திருக்காரு பிஷப் சி த்ரீ அப்புறம் ரூக் ஏ ஃபோர் நைட் அட்டாக் பண்ணுறாரு பான் டூ சி சிக்ஸ் பான் டூ ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ரூக்னால இங்கே வந்து வெட்டும்போது ஏன்னா அது கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியும் ஏன்னா பானையும் வெட்டுறோம் அட் த சேம் டைம் பிஷப்பை நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் டு சி ஃபோர் ஸோ ரூக் டு சி ஃபோருக்கு அப்புறம் நீங்கள் பிஷப்பை மூவ் பண்ணுவீங்க பிஷப் மூவ் பண்ணதுக்கப்புறம் ரூக் டெக் சி ஃபைவ் இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் ஆர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் பி டூ இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் செக் பண்ணிட்டு அந்த காரணத்துலாம் ரொம்ப ரொம்ப பெட்டராகவே இருக்காரு பிளாக் இந்த இடத்துல அதனால தான் இந்த இடத்துல வந்து அந்த பானை வெட்டல் அவர் ஸோ சி சிக்ஸ் அட்வான்ஸ் பண்ணி பாஸ்மான் கிரியேட் பண்ணுறாரு ரூக் டு சி ஃபோர் ரூக் டு சி ஃபோர்க்கு அப்புறம் பிஷப் அட்டாக்ல பிஷப் ஏ ஒன் போயிடறாரு திஸ் இஸ் த கிரிட்டிகல் மூமெண்ட் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த இடத்துல கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற மூவ் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிஷப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுது அப்படி பண்ணும்போது எப்படி அந்த பீஸை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த பானை வெட்டிடலாம் இப்போது பீஸுக்கு ரெண்டு பானை ஆல்ரெடி உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ நைட் இ ஃபைவ் ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ரூக்கோட ஐஸை கட் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டை வந்து டி செவனில் போய்ட்டு அந்த பிஎயிட் ஸ்கொயரை கவர் பண்ணலாம் வான் டு எஃப் ஃபோர் அதுக்கப்புறம் நைட் டு டி செவன் ரு கிஎயிட் எனிவே அதுக்கப்புறம் கிங் எச் செவன் அதுக்கப்புறம் ஃபோர் பண்ணி நைட் சி ஃபைவ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பீஸாக எடுக்கலாம் ஆனால் இந்த வேரியேஷனோட எண்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படிங்க பார்த்தீங்கன்னா இந்த பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ இந்த பானை வச்சு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பான் சொல்லலாம் ஏன்னா வந்து ஃபிஃப்த் ரேங்க் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ கேமில் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் ஏ ஒன் போகிறாரு அதுக்கப்புறம் பி இன்ட்டு சி சிக்ஸ் நைட் எக் சி சிக்ஸ் விளையாடுறாங்க ஸோ பிஷப் டூ டி ஃபோர் பிஷப் டூ டி ஃபோருக்கு அப்புறம் நைட் எஃப் ஃபோர் கிங் எஃப் ஒன் அதுக்கப்புறம் நைட் டூ டி ஃபைவ் ஸோ இந்த இடத்துல அந்த பான் ஆக்சுவலாக வந்து வெட்டிடுறாரு பட் இருந்தாலும் அந்த பி பான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்ன பார்த்த வேரியேஷனுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது இங்க் ஹெச் செவன் ரூக் இ ஒன் அதுக்கப்புறம் நைட் பி ஃபோர் நைட் பி ஃபோர்க்கு அப்புறம் பிஷப் இ ஃபைவ் ஸோ பிஷப் பி சிக்ஸ் நைட் எக்ஸ் பி ஃபோர் ஸோ ரூக் டெக்ஸ் பி ஃபோர்க்கு அப்புறம் அந்த பானை ரெக்கவர் பண்ண முடியாது ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பானை வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடுது ஸோ ரூக் டெக் பி ஃபைவ் அதுக்கப்புறம் பிஷப் எஃப் ஃபோர் அதுக்கப்புறம் ரூக் பி டூ த்ரெட் டூ என்ன சொல்கிறது ஒரு எஃப் டூவில் சூப்பரான ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணுறது அதனால் பிஷப் டூ த்ரீ ஸோ பிஷப் இ த்ரீ ரூக் இ த்ரீ ரூக் பி ஒன் செக் அண்ட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரஃப்லி ரஃப்லின்றத விட ரொம்ப டெட் ஈக்குவல் பொசிஷன் சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஒரே பக்கம் மூணு பான்ஸ் இருக்குது ரூக் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி நாற்பத்தி ஒன்பதாவது மூலம் ஆக்சுவலாக கேமை வந்து ட்ரா பண்ணிடுறாங்க இந்த கேமை வந்து ட்ரா பண்ணுறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சரிவு ஏன்னா ஸ்டாண்டிங்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் டக்குன்னு நம்ம வந்து ஸ்டாண்டிங்ஸை பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் ஆஸ் யூஷுவல் ஸோ ஸ்டாண்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பிளேயர் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேப்பிட் செக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு ஸோ வேஇ பதிமூணு பாயிண்ட் எடுத்திருக்காரு மேக்னஸ் வந்து பன்னெண்டு ப்ரக் வந்து பத்து பாயிண்ட் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ஸ்வெச்சங்கோ ஒன்பது ஜூடா ஒன்பது அதுக்கப்புறம் அர்ஜுன் எரிகேசி நொதிர்பேக் எட்டு வின்சென்ட் கெய்மர் கிரி அண்ட் குகேஷ் ஏழு ஏழு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க தேர்டு டே அன்னைக்கு குகேஷ் அளவுக்கு சரியாக பண்ணலை ஸோ அதனால் செவன் பாயிண்ட்ஸாக எடுத்திருக்காரு ப்ளிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்கும் ப்ளிட்ஸ் ஏன்னா என்ன சொல்கிறது கண்ணா பண்ணு விளையாடுவாங்க பிளிட்ஸை ஸோ ரேப்பிட்லேயே நிறையா டிஃப்ரெண்ட்டான ஓப்பனிங்ஸ்லாம் பார்த்தோம் ஸோ வேஇக்கு இப்போவும் சொல்கிறோம் கண்டிப்பாக எஜ்ஜு இருக்குது இந்த இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதில் வந்து அதாவது நம்ம இப்போ ப்ரிடிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஇ அல்லது மேக்னஸ் கால்சன் அல்லது ப்ரக் ஏன்னா அவர் வந்து டென் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்கன்னா ஜிசிடி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால யார் வந்து ரெண்டு ரெண்டு டோர்னமெண்ட்டையும் சேர்த்து அதிகமாக வந்து இது பண்ணுறாங்களோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் இவங்க மூணு நாலு பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் பிளட்ஸ் எப்படி வேணால் போகலாம் பட் அதை பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் போடுங்க மறக்காமல் தமிழ் செஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்